சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு விரைவாக கைவிடும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம். சிப்காட் எதிர்ப்பு விவசாய மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்று வருகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாலியப்பட்டு ஊராட்சிகள் 1500 ஏக்கர் விவசாய நிலங்களையும் மற்றும் 500 குடியிருப்புகளையும் கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கைவிடும் வரை காத்திருப்பு போராட்டம். சிப்காட் எதிர்ப்பு விவசாய மக்கள் இயக்கம் சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் ரா குட்டி மேற்பார்வையில் பாலியப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு செங்கம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலைகள் வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறிகள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து 6வது நாளாக காத்திருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக ஊராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயம் அருகே நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்திற்கு பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் இள பாண்டியன் மற்றும் மேற்கு தொடர்ச்சிமலை திரைப்பட இயக்குநர் லெனின் பாரதி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பாளர்கள் பங்கேற்று தமிழக அரசு பாலியப்பட்டு ஊராட்சியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் கைவிட வலியுறுத்தி பேசினர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பாமக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பங்கேற்று தமிழக அரசு சிப்காட் தொழிற்பேட்டை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தமிழக அரசு சிப்காட் தொழிற்பேட்டை திட்டத்தை கைவிடும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் பாலியப்பட்டு கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதாக பல தகவல்கள் வெளியாகி இன்றைக்கு அந்த பகுதி மக்கள், விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள் தம்முடைய வாழ்வாதாரம் பறிபோகிறது என்று வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அவர்கள் முதற்கட்ட போராட்டமாக கிராம நிர்வாக அலுவலர்களை முற்றுகை போராட்டம் நடத்தி, பிறகு சாலை மறியல் போராட்டம் நடத்தி, அதற்கு பிறகு இன்றைக்கு 6வது நாட்களாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். ஆகையால் இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சர் அவர்களும் இந்த விவசாயிகள் நலன் கருதி தலையிட்டு இந்த பகுதிக்கு சிப்காட் தேவையில்லை, இந்த மக்களை காக்க வேண்டும் என ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். அதற்கு பிறகு இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாற்றம் நடைபெறவில்லை என்றால் மருத்துவர் ஐயாரிடம் இந்த தகவலை சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி இந்த தொழிற்பேட்டை உறுதியாக நிறுத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.